हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। इनकी नम्म क्रिएटिव चैनल न्यू मॉडल और बैग एपी पिंडदे पाकपो वूडान नमला सो मुझे वोचिकल पिंड रोल वयर नमक देवपड़ी इन अत वीडियो रे रोल मूणु रोल बैग एपी पिंड कंपा पाक पाती नम्बर वुडन हेडल बास्केटिया पिन्नपर कुछ विद्यासम अगुके हेडल अंत हॉल वादी नाम पिन्नपर इत पाक ஒரு கேரி பேக் மாதிரி இருக்கு இல்லையா, தாம்பூல பை இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியே இருக்கு பார்க்கிறதுக்கு। இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் அப்லோட் பண்ற वीडियोस நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்। இந்த பேக்குக்கு ரெண்டு மேக்னெடிக் லாக் வச்சிருக்கேன், சோ இது நீங்க பர்சா ஹேண்ட் பேகா வெளியே தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா। ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த பேக் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம்। நம்ம வுடன் ஹேண்டில் பாஸ்கெட் பின்னுவோம் பாருங்க, அதே மாதிரி ரெண்டு டிஃபரண்ட் சைஸஸ்ல இந்த வயர்ஸ் நம்ம கட் பண்ண போறோம், 4.5 அடியில 10 ஒயர், அதுக்கு அப்புறம் 3.5 அடியில 8 ஒயர் கட் பண்ணிக்கோங்க। இந்த மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்ட்டா தான் சொல்லி இருக்கேன், இந்த ரெண்டு சைஸ் ஒயரும் ஒன்னோட ஒன்னு மிங்கிள் ஆகாம இந்த மாதிரி தனித்தனியா ரப்பர் பேண்ட் போட்டு வெச்சுக்கோங்க। உடன் ஹேண்டில் பாஸ்கெட் மாதிரி இருக்கிறதுனால அந்த பாஸ்கெட் மாதிரி நம்ம இத பின்ன போறது கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ண போறோம், பேக்குக்குள்ளேயே ஹோல் வெச்சு பின்ன போறோம், சோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க। இப்போ ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கேன், ரன்னிங் ஒயர் பாத்தீங்கன்னா சைடுல 2 அடி விட போறோம், இந்த மாதிரி ரெண்டு ஸ்கேல் அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க, 2 அடி முன்பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வெச்சுக்கோங்க। இது கட் பண்ண ஒயர், 4.5 அடியில கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை சரி சமமா மடிச்சு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்ப இப்படி போடணும், ரன்னிங் ஒயர் பின் பக்கம் சுத்தி வரும், இத இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வெச்சுக்கோங்க, இந்த ஒயர் இதுவும் பின் பக்கம் சுத்தி வரும், இந்த ஒயரை இந்த லூப்ல போடணும், இதுதான் பாக்ஸ் நாட்। இப்போ லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 2 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்டா இருக்கிற ஒயர் இருக்கும், இது கட் பண்ண ஒயர், ஒரு ஒரு ஒயர ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கண்டிப்பா அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க, அப் அண்ட் டவுன் இருக்க கூடாது। இப்போ நான் கரெக்ட் பண்றேன் இல்லையா, இதே மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க, இன்ன கூட கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கு, பெருசா இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை புடிச்சு இப்படி இழுக்கணும், ஓகே இப்போ கரெக்டா இருக்கு। இப்போ கட் பண்ண ஒயர்ஸை எப்படி ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 ஒயர் பாத்தீங்கன்னா 4.5 அடியில கட் பண்ணோம் பாருங்க, அதை வந்துட்டு ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் மிடில் 8 ஒயர் 3.5 அடியில கட் பண்ணோம் இல்லையா, அதை ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் கடைசியா இன்னும் 5 ஒயர் 4.5 அடியில கட் பண்ணியிருப்போம் பாருங்க, அந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும். இப்போ ரெண்டாவது ஒயர் 4.5 அடியில கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை ஜாயின் பண்றேன் பாருங்க, ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணிட்டு ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா। இப்போ அடுத்து 4.5 அடியில் கட் பண்ண மூணாவது ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன், இப்போ அடுத்து 3.5 அடியில் கட் பண்ண நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன், இப்போ அடுத்து 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன், நாலரை அடியில் கட் பண்ண 5 ஒயர்ஸை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு, அடுத்து 8 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 3 அடியில் அந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், இப்போ அடுத்து கடைசியாக இன்னும் 5 ஒயர் 4 அடியில் கட் பண்ணோம் பாருங்கள், அது இருக்கும், அதையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம், இப்போ பாருங்கள் எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு, ஃபஸ்ட்டு 5 ஒயர் லாஸ்ட்டு 5 ஒயர் வந்துட்டு 4.5 அடியில் கட் பண்ண ஒயர் இருக்கும், நடுவில் 8 ஒயர் பார்த்திங்கன்னா 3.5 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு, கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க। இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அடுத்து செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஒரு வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் ஒரு வரிசை நம்ம பின்ன போகிறோம், இது ஒரு ரோல் பேக் அப்படின்றதுனால பேஸில் வந்துட்டு 3 வரிசை மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போ 2வது வரிசை நம்ம பின்ன போகிறோம், லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை இப்படி அளந்து விட்டுருங்க, விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன், இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும், ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும், நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும், ஓகேவா। இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் எப்படி நாட் போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம்,
ओके इप्पो रेंडावद वरसा पिन्नी मुड़चाचे पिन्नी मुड़चित राइट साइड लियो रेंड आड़ी रनिंग वोयर इन्द माधरी आलंद कट पन्नी कोंग लेफ्ट लियो राइट लियो रेंड आड़ी वोयर नमक इरुकनु अपदा साइड वाल पिन्न मुड़ियो इप अड़त सेंटर लरंदे कील पकतल इन्द पकं तिरिपी कोंग इन्द पकतल और वरसा नम्म पिन्न पोरू इन्द पकतल पिन्रतकों लेफ्ट लियो राइट लियो रेंड आड़ी रनिंग वोयर विडनु இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு ரெண்டு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன் இப்போது இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும் நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் ரெண்டு அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை எப்படி நாட் போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும் நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ மூணு வரிசை நம்ம பேஸில் பின்னி முடித்தாச்சு பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ரெண்டு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க இப்போது செகண்ட் ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம சைட் வால் பின்ன போகிறோம் மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு காலடி விட்டுருங்க உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்னணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த ஒயர் வரைக்கும் நாட் போடணும் ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வர போகிறோம் இதுதான் கார்னர் டேர்னிங் ஓகேவா நம்ம பேஸ் பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா இப்போ சைட் வாலில் நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணவே கூடாது ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்னிட்டு வரப்போகிறோம் இதே மாதிரி பேக்கோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் பின்ன போகிறோம் இதுக்கு இடையில் ரன்னிங் ஒயர் தீந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஜாயிண்ட் போடணும் ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் ஒயர் ஜாயிண்ட் போடுறது மட்டும் இல்லாமல் ஒயர் எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறது ஒயர் கூட பின்னிக்கிட்டு இருக்கும்போதே முறுக்குச்சுன்னா எப்படி கரெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் லேடர் நாட் எப்படி போடுறது லேடர் நாட்டு அதை பிரிக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் நாட்டு பிரிஞ்சிடுச்சுன்னா எப்படி அதை கரெக்ட் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டு முடிச்சாச்சு இப்போது கார்னர் டேர்ன் பண்ண போகிறோம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி பின்ன போகிறோம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் மூணு நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் ஹோல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் இப்போது ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணி ரெண்டு நாட் வந்துட்டு போட்டு முடித்தாச்சு இது பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு நாட் மட்டும் போட்டிருக்கோம் இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம் இது வந்துட்டு ரெண்டாவது கார்னர் டர்னிங் இப்போது கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பின்னி காமிச்சிருக்கேன் இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இதே மாதிரி சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும் ஓகேவா இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன் ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன் இப்போ ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும் இதை லேடர் நாட் போட்டு நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும் ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் வச்சுக்கோங்க அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும் கடைசியாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும் இந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும் இதுதான் லேடர் நாட் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன் பிகினருக்காக டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு அடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே எடுத்துக்கோங்க எந்த நாட்டில் வந்துட்டு நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து ரெண்டாவது ரவுண்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது ரெண்டாவது ரவுண்டு பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு
இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி நாட் போடணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரெண்டாவது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு இதே மாதிரி மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ரெண்டாவது ரவுண்டில் ஒரு நாலஞ்சு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக நீங்களே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக பின்னி காமிச்சாலும் ரொம்ப டைம் ஆயிரும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்த மாதிரி மடிக்கணும். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். கடைசியாக இதே நாட்லேயும் மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். இதுதான் லீடர் நாட். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ அடுத்து மூணாவது ரவுண்டு பின்ன போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லீடர் நாட் போட்டிங்களோ, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ மூணாவது ரவுண்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டு வரணும். மூணாவது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு நாலாவது ரவுண்டு பின்னணும். இந்த பேக்கோட ஹைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு மேலே அந்த ஹோல் வரணும் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேக்கோட ஹைட்டு மொத்தம் 11 ரவுண்டு வரைக்கும் பின்னி இருக்கேன். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு சைடு வால் 11 ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்னியிருக்கோம். இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொஞ்சம் லாங்கான ஒயர் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயர் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ குட்டி குட்டியாக இருக்கிற இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட போகிறோம். ஃப்ரண்ட்டில் 8 ஒயர், பேக் சைடில் இதே மாதிரி 8 ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். ரெண்டாவது ரவுண்டில் இருந்தே சொருகுங்க. நார்மலாக நம்ம கூட பின்னும்போது ஒரு ரவுண்டை மடித்து சொருகுவோம், மூணாவது ரவுண்ட்லேருந்து சொருகுவோம். இந்த மாடல் பேக்குக்கு ரெண்டாவது ரவுண்ட்லேருந்து சொருகிருங்க. ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் சொருகிக்கோங்க. இப்போது இந்த ஒயர் சொருக்கி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி மொத்தம் 16 ஒயரை சொருக்கணும். ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது பேக்கோட ஃப்ரண்ட்டில் 8 ஒயர், பேக் சைடு 8 ஒயர் வந்துட்டு நம்ம சொருகி முடித்தாச்சு. அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒயர் லாங்காக இருக்கும். இதில் 4th ஸ்டெப் நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். ரொம்ப லாங்காக விட வேணாம், சைடில் ரன்னிங் ஒயர் குட்டியாக விட்டால் போதும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். மொத்தம் 13 நாட் நம்ம போட போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 5 ஒயர், பேக்கில் 5 ஒயர், அதுக்கப்புறம் சைடு வால் நம்ம 3 ரவுண்டு போட்டோம் இல்லையா, ஸோ டோட்டலாக 13 நாட் போட போகிறோம். விதவிதமாக உடன் ஹேண்டில் பேஸ்கெட்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் தான் முதல் முறையாக வீடியோஸ் போட்டிருந்தோம். இந்த பேஸ்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா சைடு ஒயரை சேர்க்காமல் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மட்டும் தனித்தனியாக நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருப்போம். ஆனால் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா சைடில் விட்டோம் இல்லையா, அந்த ஒயர்லேயும் சேர்த்து நம்ம நாட் போட்டுட்ருக்கோம். இந்த உடன் ஹேண்டில் பேஸ்கெட் ஹாஃப் ரோல்லேருந்து அதுக்கப்புறமா 3 ரோல் பேஸ்கெட் வரைக்கும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த உடன் ஹேண்டில் பேஸ்கெட்டையே பம்கின் மாடல்லையும் போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. இந்த உடன் ஹேண்டில் பேஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எண்டு கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, இப்போது 4th ஸ்டெப்பில் 1st ரவுண்டு வந்துட்டு நம்ம பின்னி முடித்தாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டு பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு 1st நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னணும். மொத்தம் 13 நாட் போடணும். இப்போ நம்ம 4th ஸ்டெப்பை பின்னிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, 4th ஸ்டெப்பில் இதே மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரெண்டு வரிசை மட்டும்தான் பின்ன போகிறோம். இது ஒரு ரோல் பேக் அப்படின்றதுனால இந்த பேக்குக்கு இந்த அளவு தான் ஹோல் வைக்கணும். ஸோ ரெண்டு ரவுண்டு மட்டும் பின்னாலே போதும். அதுக்கப்புறம் 2 ரோல் 3 ரோல் பேக்கெல்லாம் பின்னுவோம் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோலை இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம்.
ஒரு நார்மல் கூடை எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் நம்ம பின்னும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்லா ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணும், செகண்ட் ஸ்டெப்பில் பேஸ் வந்துட்டு மூணு வருஷம் பின்னும், தேர்ட் ஸ்டெப்பில் ஹைட்டு வந்துட்டு 11 ரவுண்டு வரைக்கும் போட்டிருக்கும். இது ஃபோர்த்து ஸ்டெப்பு. அந்த ஹோலுக்காக லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வருஷம் தனித்தனியாக பின்னுறோம். ஓகேவா? கடைசியாக ஃபிஃப்த்து ஸ்டெப் நம்ம பின்னுவோம். ஃபிஃப்த்து ஸ்டெப் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் தான் அந்த ஹோல் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போது ரெண்டாவது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கத்து ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ண அந்த ஒயரை சொருகி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண ரெண்டு ஒயர், முடித்த அந்த ரெண்டு ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி ரெண்டு பக்கத்து ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் ரெண்டு வருஷம் பின்னணும் பாருங்கள். அதே மாதிரி ரைட் சைடில் ரெண்டு வருஷம் பின்னணும். இதையும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபோர்த்து ஸ்டெப் நம்ம பின்னி முடிச்சாச்சு. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரெண்டு ரெண்டு வருஷம் பின்னி முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ கடைசியாக ஃபிஃப்த்து ஸ்டெப்பு. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை ஒரு முக்கால் ஸ்கேல் அளந்து கட் பண்ணிக்கோங்க. 9 இன்ச் அளந்துக்கோங்க. இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு, சென்டிமீட்டரில் 23 சென்டிமீட்டர். இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. பேக்கோட ஃப்ரண்ட் சைடு 8 ஒயரை ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். இதே மாதிரி பேக்கோட ஆப்போசிட் சைட்லேயும் 8 ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இதே மாதிரி மொத்தம் 16 ஒயரை கட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மொத்தம் 16 ஒயர் முக்கால் அடியில் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த 16 ஒயரையும் ஜாயின் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் வச்சு ஏதாவது ஒரு ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு சைடில் ஏதாவது ஒரு ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். இந்த ஃபிஃப்த்து ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ஃபிஃப்த்து ஸ்டெப்பை நம்ம எப்படி பின்ன போகிறோன்னா, நம்மளோட சேனலில் இந்த பட்டன் போடுறதுக்காக ஒயர் கூடையிலேயே பெருசாக இந்த பட்டன் ஹோல் வச்சுருப்போம். நம்மளோட சேனலில் தான் என் முதல் முறையாக இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு பட்டன் ஹோல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதே மெத்தடில் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக அந்த ஹோலை நம்ம பின்ன போகிறோம். அவ்வளோதான். இந்த பேக் நம்மளோட சேனலில் 3 வருஷத்துக்கு முன்னாடி பின்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கட் பண்ண ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். இப்போ இது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிங்க. 2 இன்ச்சு ஒயர் ஃப்ரண்ட்டில் வரா மாதிரி மடித்து இந்த லூப்பில் இப்படி வைக்கணும். 2 இன்ச்சு ஒயர் ஃப்ரண்ட்டில் இருக்கணும், கொஞ்சம் லாங்காக இருக்கிற ஒயர் பேக் சைடில் வரா மாதிரி இருக்கணும். இப்போது எப்பவும் நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போது லாங்காக இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் போகும், 2 இன்ச்சு ஒயர் வந்துட்டு கீழ்ப்பக்கமாக நமக்கு இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இந்த ஒயர் மெஷர்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இப்போது இதே மாதிரி ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். 2 இன்ச்சு ஒயரை இப்படி மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். 2 இன்ச்சு ஒயர் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சிங்கன்னா லாங்காக இருக்கிற ஒயர் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். 2 இன்ச்சுக்கும் அதிகமாக விடலாம், ஆனால் வந்துட்டு நம்ம வேஸ்ட்டை கட் பண்ணி தான் விட போகிறோம். ஸோ 2 இன்ச்சுக்கு கம்மியாக கூட கீழே வந்துட்டு ஒயரை விடுங்க. இப்போ இதே மாதிரி 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். பிகினருக்காக ஸ்லோவாக தான் இந்த ஒயரை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் 8 ஒயரை இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். பேக்கோட ஆப்போசிட் சைட்லேயும் 8 ஒயரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பின்னணும். ஏன் 8 ஒயரை ஜாயின் பண்ணணுன்னா, நம்ம மிடில் வந்துட்டு 8 ஒயர் 3.5 அடியில் தான் கட் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே ஜாயின் பண்ணுற ஒயரும் கரெக்டாக 8 ஒயர் தான் இருக்கணும். ஒரு ஒயர் கூட கம்மியும் ஆகக்கூடாது, அதிகமும் ஆகக்கூடாது. இப்போது என்ன பின்னிக்கிட்டு இருக்கோன்னு இங்கே ஃபிங்கர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்த தான் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் பேக்கோட ஃபினிஷிங் நம்ம 3 ரவுண்டு பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னும் 2 ரவுண்டு பின்ன போகிறோம். அவ்வளோதான். இதே மெத்தடில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பட்டன் ஹோல் பின்னிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா. அந்த பட்டன் ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்போ இல்லை ஒரு சின்ன ஃப்ளவரோ உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு மட்டும்தான் வச்சுருந்தோம். இன்றைக்கி இந்த பேக்கில் நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு ஓரளவுக்கு பெரிய ஹோல் வந்துட்டு வச்சிட்ருக்கோம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் 2 ரோல் 3 ரோல் கூட பின்னும்போது இதை விட பெரிய ஹோல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிகினருக்காக இந்த பக்கத்தில் 8 ஒயரையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 7 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி 8வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ எட்டு ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் கூட ஜாயின் பண்ணக்கூடாது, ஓகேவா? இப்போ கீழே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒயர் இருந்தால் போதும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி நாட் போட போகிறோம். அப்போ இந்த இடத்துல என்னாகும், ஒரு பெரிய ஹோல் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது ரவுண்டு பின்னும்போது இந்த கீழே இருக்கு இல்லையா சின்ன ஒயர், இதோட சேர்த்து வச்சு மடித்து நம்ம நாட் போடுவோம். ஸோ ரெண்டாவது ரவுண்டு பின்னுறதையும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்பவும் போல் ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு அந்த கேப்பில் எட்டு கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடணும், அவ்வளோதான். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இதே மெத்தடில் பட்டன் ஹோல் பின்னி இருப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹார்ட் ஷேப்போ இல்லை ஒரு ஃப்ளவரோ போகிற அளவுக்கு தான் வந்துட்டு அந்த ஹோல் வேணும். ஸோ கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஓகே, இப்போது கடைசி ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கத்தில் எட்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும். இங்கே ஒன் சைடு பின்னி காமிச்சேன் பாருங்கள், இதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணணும், எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இதே மாதிரி எட்டு ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் எட்டு ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து இந்த பேஸ்கெட்டில் அட்டாச் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் ஹோல் நமக்கு வந்துருச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு வந்து முடிக்கணும். இந்த கடைசி ஒயர் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் எப்பவும் போல் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு இதுக்கு மேலே ரெண்டாவது ரவுண்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது ரவுண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த குட்டி குட்டி ஒயர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கையோட மடித்து வச்சு நம்ம பின்ன போகிறோம். பின்னி முடிச்சுட்டு சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பின்னும் போதே வந்துட்டு மடித்து பின்னிக்கலாம். ஓகே, இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே கொண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். பிகினருக்காக லீடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக வீடியோ கிளியராக வந்துட்டு கொடுத்துருக்கேன், டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். பிகினருக்காக அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய டிப்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருப்பேன். இப்போ ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எங்கே லீடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ஓகே, இப்போது இது வரைக்கும் நம்ம நாட் போட்டு முடித்தாச்சு. அடுத்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஒயர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் கீழே இருக்கிற ஒயரை அப்படியே மடித்து நம்ம நாட் போட போகிறோம். கீழே இருக்கிற ஒயரை உள் பக்கமாக மடிக்கிறேன், மடித்து எப்பவும் போல் நாட் போடுறேன். அந்த குட்டி ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடுறேன் பாருங்கள். இப்போது இதே மாதிரி கீழே இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும். மடித்து ரன்னிங் ஒயரை இப்படி மடிங்க, இந்த ஒயரை சுற்றும் போது அந்த குட்டி ஒயரோடு சேர்த்து சுற்றி நாட் போடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பின்னுறதுனால பார்த்தீங்கன்னா ஒயரை வந்துட்டு நமக்கு சொருகி விட வேண்டிய வேலை இல்லை, நேரமும் நமக்கு மிச்சமாகும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். பிகினருக்காக இந்த பக்கம் பின்னுறதை ஃபுல்லாகவே காமிக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு நீங்களே பின்னிக்கோங்க. கீழே இருக்கிற ஒயரை இப்படி உள் பக்கமாக மடிக்கணும், மடித்து இந்த குட்டி ஒயரோடு சேர்த்து நாட் போடணும், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாட் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாட்டை ஒரு முறை டைட் பண்ணிடுங்க, ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். டைட் பண்ணிவிட்டு நாட் போடுங்க.
ओके फ्रेंड्स इप्पो कीड़े रहने चिन्ना वायर मड़ी वे नाट पोट्टु मुड़िच्चाच्चु इदे मादरी पक्कत्तुल पक्कत्तुल इरुक्कुर वायरल सुत्ती नाट पोट्टुवांग इंद पक्कत्तुलियुम कीड़े इरुक्कलिया अंद चिन्ना वायर इदे मड़ी वे नाट पोडणुम कडैसिया एंग आरंभिच्चोमो अंग कोंडु वंदु मुड़िक्कणुम मुड़िच्चिट्टु आरंभिच्च नाट्टैयुम मुड़िच्च नाट्टैयुम लीडर नाट पोडणुम ओकेवा इप्पो इदे मादरी रेंडावदु रौंड फुल्ला पिन्नी मुड़िच्चिट्टु पार्क्कलाम इप्पो रेंडावदु रौंड पिन्नी मुड़िच्चाच्चु पिन्नी मुड़िच्चिट्टु लीडर नाटुम पोट्टु मुड़िच्चिट्टेन இப்ப பாருங்க அடுத்து மூணாவது ரவுண்ட் பின்ன போறேன் இனி மூணாவது ஒரு ரவுண்ட் மட்டும் தான் நம்ம பின்ன போறோம் இந்த பக்கத்துல பின்னும் போது பாத்தீங்கன்னா இது சின்ன வயரோட சேர்த்து வச்சு தான் நாட் போடணும் ஓகேவா இதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபுல்லா பின்னிட்டு மூணாவது ரவுண்ட்லயும் லேடர் நாட் போடணும் ஃபுல்லா பின்னி முடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ 5th ஸ்டெப்ல மூணு ரவுண்ட் வந்துட்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு அடுத்து இந்த வயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேக்குக்குள்ளே சொருகி விட போறோம் மேல இருக்கிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்ல மடிச்சு சொருகணும் ரெண்டாவது ரவுண்ட்ல சொருகுங்க இந்த ஒரு நாட்ல மட்டும் தான் நம்மளால சொருக முடியும் அதுக்கு அப்புறம் இந்த குட்டி ஒயர் இருக்கு இல்லையா இத எல்லாத்தையும் சிசரை வச்சு கட் பண்ணிருங்க இதே மாதிரி ஃப்ரண்ட்ல 8 குட்டி ஒயரை கட் பண்ணனும் பேக் சைடு 8 குட்டி ஒயரை கட் பண்ணனும் கட் பண்ணும்போது பெரிய ஒயரை கட் பண்ணிராதீங்க கொஞ்சம் கவனமா இந்த சின்ன ஒயரை மட்டும் கட் பண்ணனும் இப்போ அடுத்து மேல இருக்கு இல்லையா அந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்ல மடிச்சு ரெண்டாவது ரவுண்ட்ல சொருகுங்க இந்த ஒரு ரவுண்ட்ல மட்டும் தான் நம்மளால சொருக முடியும் அதுக்கு அப்புறம் 1 சென்டிமீட்டர் வீட்டிட்டு இந்த ஒயரை கட் பண்ணணும் இந்த அளவுக்கு ஒயர் இருக்கணும் ரொம்ப ஒட்ட கட் பண்ண கூடாது ஓகேவா இப்போ இந்த ஒயர் வந்துட்டு ஃபியூச்சர்ல கண்டிப்பா நமக்கு பிரிஞ்சு வராது ஏன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் ஒயரை வச்சு இந்த பாஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி நம்ம மூணு ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போறோம் சோ இது வந்துட்டு கண்டிப்பா பிரிஞ்சு வராது இது ஒரு ரோல் பேக் அப்படின்றதனால ஒரு ஹேண்ட் பேக்கோவோ இல்ல பர்ஸாவோ தான் யூஸ் பண்ண முடியும் சோ இந்த 5th ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா மூணு ரவுண்ட் போட்டா தான் கரெக்ட்டா இருக்கும் இதுக்கு மேல போட்டாலும் நல்லா இருக்காது இதே மாதிரி பெரிய பேக் பின்னும்போது இந்த 5th ஸ்டெப்ல எக்ஸ்ட்ராவா நம்ம லைன்ஸ் வந்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நார்மலா எவ்வளவு வயர் இருக்கோ அவ்வளவு வயரையும் பேக்குக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க அந்த ஹேண்டில் வருது இல்லையா அந்த பக்கத்துல மட்டும் ஒரு ரவுண்ட்ல சொருகி முடிச்சிட்டு மீதி இருக்கிற ஒயரை வந்துட்டு சிசரை வச்சு கட் பண்ணிருங்க 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு கட் பண்ணனும் இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க பேக்ல இருக்கிற எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சாச்சு சொருகி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஹோல் வந்துட்டு இந்த பேக்குக்கு இந்த அளவு போதும் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பின்ன போறோம் ஹேண்டில் வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு நாம அடுத்த வீடியோல கிளியரா பார்க்கலாம் ஏனா கார்னர்லாம் டர்ன் பண்ணி இந்த ஹேண்டில பின்னணும் சோ இதுக்காக தனியா வீடியோ கொடுத்தா தான் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துல மேக்னெட்டிக் லாக்கும் வச்சிருக்கேன் ஃப்ளவர் டிசைனும் கொடுத்திருக்கேன் இந்த பேக்குக்கு ஃப்ளவர் டிசைன் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நியூ மாடல்ல கொடுக்க போறோம் அடுத்த வீடியோல கண்டிப்பா பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இன்னும் நம்மளோட சேனல்ல இல்லாத பாஸ்கெட் மாடலே கிடையாது எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்கு நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்